இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரி ஒலி. இயேசுவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இறை வார்த்தை இன்றைய மத்திய எழுதிய நற்செய்தி இயல் 16 இறை வார்த்தைகள் 24-28. அருத்திரு ஆ விக்டர் இயேசு சபையை சார்ந்த இறை அடியார். இவர் எளிமைக்கும் ஞான வாழ்வுக்கும் பெயர் போனவர். இவர் ஓர் அனாதை அனுபவத்திற்காக ஒரு மாத காலமாக பிச்சைக்காரராக தமிழ்நாட்டையே சுற்றி வந்தார். அப்பொழுது நடந்த நிகழ்வு இது. சென்னை மாநகர சைதாப்பேட்டை தொடர் வண்டி நிலையம் அது. வாசலிலே மற்ற பிச்சைக்காரர்களோடு அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டு வந்தார். அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. தனக்கு அருகே அமர்ந்த பிச்சைக்காரர் அவரை பார்த்து, என்ன இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா என்று. உடனே அந்த பிச்சைக்காரர் அவரை அழைத்து சென்று ஒரு டீ ஒரு பன்னு வாங்கி கொடுத்து அவரது பசியை ஆற்றுகிறார். தனது பசியை ஆற்றிய பிறகு அந்த குருவானவர் அந்த பிச்சைக்காரரை பார்த்து இப்படியாக கூறுகிறார், நீங்கள் வைத்தவை எல்லாவற்றையும் எனக்காக செலவழித்து விட்டீரே, நாளைய பொழுதுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று. உடனே அந்த பிச்சைக்காரர் அந்த குருவானவரை பார்த்து, நாளைய பொழுதுக்கு கடவுள் தருவார் என்று. இதனை சற்றும் எதிர்பார்த்திராத இந்த குருவானவர் இப்படியாக, குருவாகிய நான் கூற வேண்டிய அந்த வார்த்தைகளை அந்த பிச்சைக்காரர் கூறினார் என்று. அந்த பிச்சைக்காரர் கூற வேண்டிய வார்த்தைகளை குருவாகிய நான் கூறினேன் என்று. துறவிகளுக்கு துறவு மடங்களை விட துறவா மடங்களே அதிகம் கற்று தருகின்றன. இருப்பதிலிருந்து தருவது பகிர்வு, இருப்பதையே தருவதுதான் துறவு. இத்தகைய துறவு நிலையை பற்றித்தான் நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே மிகவும் அழகாக கூறுகின்றார். தன்னை பின்பற்ற விரும்பும் எவரும் முதலில் தன்னலம் துறக்க வேண்டும். எவன் ஒருவன் தன் உலகத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள விரும்புகிறானோ அதனை இழந்து விடுவான். தன் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டு எதனையும் இழக்க தயாராக இருப்பவர்கள் இறை வாழ்வு அடைவார்கள் என்று கூறுகிறார். இயேசு லூக்கா நற்செய்தியிலே ஒரு ஊமையை அழகாக கூறுகிறார். செல்வந்தர் ஒருவர் அதிக பொருட்களை சேமித்து விட்டு, நெஞ்சே நீ பல்லாண்டு வாழ்வதற்கு தேவையான பொருட்கள் உன்னிடம் உள்ளன, நீ போய்விடு, குண்டு குடித்து மகிழ்ச்சியாயிரு என்று தனக்குள் சொல்லி கடவுள் அவனிடம், அறிவிலேயே எஞ்சிருவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிக்கப்படும். இதனை கூறிய பிறகு சீடர்களிடம் ஒன்றை உறுதியாக சொல்லுகிறார், உயிர் வாழ எதை உண்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? நாம் இயேசுவின் பொருட்டு நம்மையே இழக்க தயாராக இருக்கும்.